இன்னைக்கு அந்த மன்னாறு வாங்கின கடனை திருப்பி கொடுக்கல, அவன் வீட்லயும் கடையிலயும் இருக்கிற சாமான சப்ஜாட அள்ளிட்டு போட வேண்டியதுதான். என்ன கடை பூட்டி இருக்குது, பைனான்ஸ் கம்பெனி தான் புபு புபுன்னு காணாம போயிடும். டீ கடையுமா? அடேங்கப்பா, மன்னாறு யானையா மாறிட்டானா? என்ன வகுத்துல எழுதி ஒட்டி இருக்குது, கடனை திருப்பி தர முடியவில்லை, யானையை வைத்துக்கொள். அடப்பாவி, நாமத்தை போட்டுட்டு போயிட்டானே. ஏண்டா மன்னாரு, வாங்கின கடனை திருப்பி கொடுக்க பக்கு இல்ல, இந்த கஜேந்திரகுமார என் தலையில கட்டிட்டு போறிய. ஆமா, இந்த யானையை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? என்னடா ஓவரா சவுண்ட் கொடுக்குற கிண்டல, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஏண்டா பின்னால தொங்கறது தம்மா துண்டு வாலு, இத நக்கலா ஆட்டி வேற காட்டுறிய. நல்லா கேட்டுங்க, இன்னில இருந்து நீ எனக்கு அடிமை, நான் சொல்றபடிதான் நீ கேட்கணும். வழக்கமா எல்லாரும் யானை முடியல மோதிரம் செஞ்சு போட்டுப்பாங்க, நான் இடுப்புக்கு அறாகவே போட்டுக்கலாம்னு இருக்கிறேன். வா, மொத்தமா சரச்சுட சொல்றேன். நடடா சல்லு, உனக்கு நட நட. வேலை வெட்டி செய்யாம வெட்டியா உட்கார்ந்துருந்த வாழை ஒட்ட நறுக்கிடுவேன். நீ தான் காய்கறி வாங்கிட்டு வரணும், எனக்கு கை கால விக்கி விடணும், அப்புறமா வெந்நீர் போட்டு கொடுக்கணும். எல்லாம் வெள்ளியரை விட சுட சுட வருது. அட பாவி, மூத்திரமா பெஞ்ச பௌத்துக்குள்ள ஹீட்டர் வச்சிருக்கிறியா? ஐயோ, என் தோலெல்லாம் உறிஞ்சு போச்ச. ஏ குரங்க, நீ என்ன எங்கிட்டே வாழாட்டுற? உனக்கு என்ன தைரியம் இருந்தா மரத்துல இருக்கிற பழத்தை எல்லாம் பறிச்சு தின்றுப்ப. ஐயா ஐயா, இதை விட்டுறங்கயா, என் தம்பி மாதிரியா? இது இது உன் தம்பியா? அதான் ஜாடை அப்படியே இருக்குது. இதை பாரு, இதை நான் கட்டி போட்டு அடிக்கலன்னா மரத்துல உள்ள பழங்கள்லாம் திருடு போனதுக்கு ஏன் போட்டு அடி, என்ன போட்டு அடிப்பா? நான் எப்படியாவது ரோட்ல வித்த காட்டி உங்களுக்கு பணத்தை கொடுத்துறேன். இல்ல, அதை செய் போ. குரங்க, எப்படா தப்பிச்சுக்கிட்டு வந்த? ஓஹோ, இதெல்லாம் ஓம் வேலையா? இனிமே உன் பாச்சா பலிக்காம இருக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். மறுக்காது. ஓஹோ, ஆணைய அனுமாரமா சேர்ந்து என்ன கவுக்க பாக்குறீங்களா? இந்த பாடுறா, நீ என்னோட அடிமை, வாசலை கூட்டி பெருக்கி கோலம் போட்டு வை, இல்ல உன் குடலை வாய் வழியா உருவிடுவேன். ஜோக்கிரத. அப்போ பாட்சா இங்க வந்திருக்கானா? பாட்சா, பாட்சா, பாட்சா. வரமாட்டியா? உன்னை எப்படி வரவழைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். இருவர என்ன ஈஸ்வரி, யாரோடமா பேசிட்டு இருக்க? நம்ம பாட்ஷா வந்திருக்கான்.
என்னக்கா பாட்சு உன்னை பார்த்தது கும்பிடுறா? அதுவா, என்ன கேட்காம வீட்டு விட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்ல, எப்படியோ வந்துட்டான். அதான் மன்னிப்பு கேட்கிறான். அதானே பாட்சா? ஈஸ்வரி பாவம், அவனுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வா. சரிக்கா. பார்வதி உருவத்துல வந்திருக்கிறது நாதானே, இங்க இருக்கிற மனுஷங்க யாருக்கும் தெரியல. ஆனா நீ தெரிஞ்சுக்கிட்ட. பார்வதியை கொன்ன பாவிங்களை பழி வாங்க தான் நான் இங்க வந்திருக்கேன். இந்த விஷயத்த நீ யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது, சரியா? ரஜினிகாந்த் சத்யராஜ் எல்லாம் வில்லனா இருந்து ஹீரோவானவங்க தான். அதனால ஐ வாண்ட் டு பி எ வில்லன். எஸ், ஆனா ஹீரோ அப்படியா? தேர்வு